இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற லூமிக்ஸோட ஃபர்மர் அப்டேட் சோனி, கேனன், நிக்கான் யூசர்ஸ், அதர் பிராண்ட் யூசர்ஸ்க்கு லைட்டாக வயிற்றில் புளியை கரைக்கிற ஒரு விஷயமா இருக்கும். ஏ வாட்ஸ்அப் கேஸ், வெல்கம் பேக் டு MirrorME Studio. நான் தில் ராமகிருஷ்ணன். ஒரு மாதத்துக்கு முன்னாடி, அதாவது போன மாதம் ஜூன் 24ஆம் தேதி ஒரு லூமிக்ஸோட ஃபர்மர் அப்டேட், மேஜர் ஃபர்மர் அப்டேட் 3 கேமராவுக்கு ரிலீஸ் ஆனிச்சு. ஒன்று வந்து லூமிக்ஸோட 44 மெகா பிக்சல் ஹை ரெசல்யூஷன் கேமரா S1R2க்கு ரிலீஸ் ஆனிச்சு. அதே ஃபர்மர் அப்டேட் கொஞ்சம் இன்னும் ஸ்பெஷலான கேமராஸ் கொடுத்துருந்தாங்க S1 II அண்ட் S1 II E. இந்த ஃபியூச்சர்ஸ், இந்த ஃபர்மர் அப்டேட்டில் என்னென்ன புது விஷயங்கள் வந்திருக்கு அப்படிங்கிறத ஒன் பை ஒன்னாக சுருக்கமாக அழகாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு கேமரா ரிலீஸ் ஆகும் போதே சொன்னாங்க, இந்த ஓப்பன் கேட் வீடியோ ஃபியூச்சரை நாங்கள் 8.1Kக்கு, அதாவது 8K ரெசல்யூஷனுக்கு நாங்கள் தரப்போகிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதை இந்த மேஜர் ஃபர்மர் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. 8.1K அண்ட் 7.2K ரெசல்யூஷனுக்கு ஓப்பன் கேட் கம்ப்ளீட் உங்கள் ரெசல்யூஷனை, அதாவது உங்களோட சென்சாரோட ஃபுல் வித்தை 3:2 ரேஷியோவில் நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த ஓப்பன் கேட்னால என்ன ஃபீச்சர்னால என்ன நன்மை அப்படின்னா, உங்களுக்கு இந்த வெர்டிக்கல் வீடியோ எடுக்கிறீங்க, ஹரிசான்டல் வீடியோ எடுக்கிறீங்க, வேறு வேறு ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் நீங்கள் இது பண்ணுறீங்க, யூடியூப்பில் ரிலீஸ் பண்ணுறீங்க, டிவியில் ரிலீஸ் பண்ணுறீங்க, இல்லை உங்களுக்கு மொபைல் ஃபார்மேட் வேணும் அப்படின்னா எந்த வித ரெசல்யூஷன் இடர்பாடுகளும் இல்லாமல் உங்களுக்கு எல்லா ஆஸ்பெக்ட் ரேஷியோலையும் பிரித்து எடுத்துக்க முடியும். ஸோ உங்களை கம்ப்ளீட் 8K ரெசல்யூஷனை வெர்டிக்கல் அண்ட் ஹரிசான்டல் வீடியோவும் எடுத்துக்க முடியும். தென் அடுத்தது 12-bit ரா வீடியோ அவுட்புட் ஃப்ரம் HDMI. ஒரு HDMI கேபிளை வச்சே உங்களுக்கு 12-bit ரா வீடியோவை எக்ஸ்டர்னல் ரெக்கார்டரில் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அந்த வகையில் 8.1K, 7.2K, 5.7K அண்ட் 4.8K வீடியோ ரெசல்யூஷனை எக்ஸ்டர்னல் ஆட்டோமஸ் நிஞ்சா இல்லாட்டி பிளாக் மேஜிக் டிசைன் ரெக்கார்டரை நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா அதில் ரா வீடியோவை 12-bit வீடியோவை ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். உங்களோட ஆட்டோமஸ் நிஞ்சா V, நிஞ்சா, அப்புறம் வந்து நிஞ்சா அல்ட்ரா, ஷோகன், ஷோகன் கனெக்ட் இப்படிலாம் வச்சுருக்கீங்க, இல்லை பிளாக் மேஜிக் டிசைனோட ரா ரெக்கார்டர் வச்சுருக்கீங்க, ரா வீடியோ ரெக்கார்டர் நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா சூப்பராக ஒர்க் பண்ணிக்கலாம். அதில் நீங்கள் வந்து ஆட்டோமஸில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஆப்பிள் ப்ரோ ரெஸில் நீங்கள் உங்கள் பிசிலையோ இல்லை உங்கள் மேக்லேயோ நீங்கள் உங்களுக்கு தேவைப்படும் நீங்கள் எடிட் பண்ண. அதுவே பிளாக் மேஜிக் டிசைனில் நீங்கள் ரா வீடியோ எடிட் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக டொமென்சி ரிசால்வ் தேவைப்படும். இல்லை இந்த க்ராப்லாம் கிடையாதுங்க. 8.1K அண்ட் 7.2K வந்து ஃபுல் ஃப்ரேம், நோ க்ராப். அதுமாதிரி 5.7K வந்து பிக்சல் டு பிக்சல், தென் 4.8K வந்து APS-C மோடில் உங்களுக்கு ரா வீடியோ ரெக்கார்ட் ஆகும். ஸோ லூமிக்ஸோட S1 II அண்ட் S1 II X கேமரா வந்த போது அதில் வந்து எபோவ் 60 px மேலே போனால் க்ராப் ஆகுது, APS-C மோடுக்கு வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தோம். இந்த கேமராஸில், அதாவது S1R2வில் அந்த பிரச்சனையே கிடையாது. 5.9K 60p ஃபுல் ஃப்ரேம், நோ க்ராப். தென் சினிமா 4K. ஸோ அதில் வந்து அப் டு 120 frames வரைக்கும் இதில் நோ க்ராப். தென் அடுத்தது ஒரு சிறப்பான ஒரு விஷயம், DJI RS4 மினி கிம்பலுக்கு ப்ளூடூத் சப்போர்ட். ப்ளூடூத் வழியாக உங்களோட கேமராவோட ரெக்கார்டிங் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் கண்ட்ரோல் பண்ண முடியும். தென் வைஃபை ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக உங்களுக்கு Capture One அப்படிங்கிற சாஃப்ட்வேருக்கு நீங்கள் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ வந்து டெதரிங் கேபிள் வச்சு தான் நீங்கள் வந்து உங்களோட கேமராலேருந்து உங்களோட Capture One டிவைஸ் உங்கள் பிசிலையோ மேக்லேயோ நீங்கள் வந்து ஒரு போர்ட்ரேட் ஃபோட்டோகிராஃபராக இருக்கீங்க, இல்லை ஒரு ப்ராடக்ட் ஷூட், அதாவது ஸ்டுடியோக்குள்ளே நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க, டெதரிங் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா லைவ் டெதரிங்க்கு இனிமேல் நீங்கள் டெதர் கேபிள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. வைஃபை மூலமாக உங்களோட Capture One சாஃப்ட்வேரை உங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் இது பண்ணிக்கலாம். ஒயர்லெஸ் வழியாகவும் இது பண்ணிக்கலாம், இல்லாட்டி Type C to LAN அந்த ஒயர்டு விஷயம் இருக்குல்ல, சின்னதாக ஒரு டிவைஸ், அதை வச்சும் கூட நீங்கள் டைரெக்டாக நீங்கள் உங்களோட ஒயர்லெஸ் விஷயமா நீங்கள் பக்கத்தில் இருந்தாலும் சரி, இல்லை பக்கத்து ரூமில் இருந்தாலும் சரி, இல்லை எங்கேயோ ஒரு நாட்டில், உலகத்தில் ஏதோ ஒரு பக்கத்தில் மூலையில் இருக்கிறவங்களுக்கும் கூட நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். தென் அருமையான ஒரு விஷயம், இது வந்து வீடியோகிராஃபர்ஸ்க்கு, சினிமோட்டோகிராஃபர்ஸ்க்கு சூப்பரான ஒரு விஷயம். மல்டி கேமராஸ் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எங்களுக்கு டைம் கோட் விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த ஃபர்மரில் சூப்பராக கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் சிங்க், டைம் கோட் சிங்க் இதில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோமஸோட அல்ட்ரா சிங்க் ப்ளூ அப்படிங்கிற டைம் கோடு நீங்கள் ஜெனரேட்டர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இதில் இப்போ ப்ளூடூத் வழியாக கனெக்ட் பண்ணிக்கிட்டு உங்கள் கேமராவில் எந்த ஃபிசிக்கல் கனெக்டிவிட்டியும் இல்லாமல் ப்ளூடூத் வழியாகவே உங்களுக்கு டைம் கோடை ஜெனரேட் பண்ண முடியும். தென் ARRI Log C3 ப்ரொஃபைல், இப்போ இதில் ஒரு பெய்டு ஒரு அட்டாச்மெண்ட்டாக கொடுக்குறாங்க. DMW SF U3A அப்படிங்கிற ஒரு சீரியல் இது வாங்கிட்டீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் என்ட்ரு பண்ணும்போது உங்களுக்கு ARRI Log C3 கலர் ப்ரொஃபைல் இப்போ உங்களுக்கு இந்த கேமராவில் கொடுக்குறாங்க. GH7ல் அதை கொடுத்துட்டு இருந்தாங்க, அதை வந்து இந்த ஃபர்மர் அப்டேட்டில் இந்த கேமரா கொடுத்துருக்காங்க. இன்னும் நீங்கள் சொல்ல போகிறீங்கன்னா ஒரு ஒரு பெரிய ப்ரொடக்ஷனில் இருக்கீங்க, ஒரு உங்களுக்கு ஒரு கிராஷ் கேம் வேணும், இல்லை B கேம் வேணும், இல்லை C கேம் வேணும், ஏதோ ஒரு ஆங்கிளில் வேணும், இல்லை BTS எடுக்கிறீங்க, சேம் ப்ரொஃபைல் இருந்தால் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். எனக்கு ARRI ALEXA நான் யூஸ் பண்ணுறேன், 35 யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா அதில் வந்து ARRI Log C4 யூஸ் பண்ணுவாங்க. அதே கலர் ப்ரொஃபைலில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி ARRI Log C3 வந்து இப்போ உங்கள் Lumix கேமராஸ்க்கு எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு வராங்க. அந்த வகையில் ஆஃப்டர் GH7 உங்களுக்கு இப்போ S1R2க்கு கொடுத்துருக்காங்க. ஸோ DMW SF U3A அப்படிங்கிற பேக்கேஜை செப்பரேட் பர்ச்சேஸ் மூலமாக ARRI Log C3 ப்ரொஃபைலை உங்கள் இந்த கேமராவில் செப்பரேட்டாக போட முடியும். நினச்சி பாருங்களேன், ஒரு ARRI ALEXA 35 மினியில் இருக்கக்கூடிய அந்த கலர் ப்ரொஃபைலை சின்னதான ஒரு ஃபுல் ஃப்ரேம் கேமராவில் நீங்கள் யூஸ் பண்ணலாம். சூப்பரில். ஸோ அதுக்குள்ளே வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு போயிறாங்க. இனிமேல் தான் சிறப்பான விஷயங்கள், சின்ன சின்ன விஷயங்கள் வருது. இதில் HDMIயில் ரா அவுட்புட் எடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. சேம் டைமில் ப்ராக்ஸி வீடியோவை சின்னதாக கம்ப்ரஸ்டான ப்ராக்ஸி வீடியோவை உங்களோட CF எக்ஸ்பிரஸ் டைப் பி கார்ட்லேயும் இல்லை உங்களோட SD கார்ட்லேயும் நீங்கள் ரைட் பண்ணிக்க முடியும் சைமல்டேனியஸாக. ஸோ HDMI ரா அவுட்புட் வந்து ரெக்கார்ட் இருக்க எடுக்கிறீங்க, வெளியில் இருக்கிற எக்ஸ்டர்னல் ரெக்கார்ட் இருக்க எடுக்கிறீங்கன்னா அட் த சேம் டைம் ப்ராக்ஸி வீடியோவை உங்களோட இன்டர்னல் கார்ட்ஸில் ரைட் பண்ண முடியும். தென் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தால் ஃபோக்கஸ் ட்ராக்கிங். ஒரு ப்ராடக்ட் ஷூட் எடுக்கிறீங்க இல்லை ஒரு லேண்ட்ஸ்கேப் எடுக்கிறீங்கன்னா முன்னாடியிலேருந்து பின்னாடி இருக்கக்கூடிய எல்லா விஷயமும் அந்த பிக்சருக்குள்ளே ஃபோக்கஸில் இருக்கக்கூடியதான் ஃபோக்கஸ் ட்ராக்கிங். பல தரப்பட்ட ஃபோக்கஸ் பாயிண்ட்டை சேஞ்ச் பண்ணி பல ஃபோட்டோஸ் எடுத்து ஒன்றா மெர்ஜ் பண்ணி எடுக்கிறது. இப்போ இந்த விஷயம் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, இந்த கேமராவில் பண்ணலாம். ஸோ ஒரு 44 மெகா பிக்சலில் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை முன்னாடியிலேருந்து பின்னாடி வரைக்கும் அனுப்பிச்சு பல ஃபோட்டோஸை ஒன்றா மெர்ஜ் பண்ணி இன் கேமராலேயே அவுட்புட் கொடுத்துரும். ஃபோக்கஸ் ட்ராக்கிங் இந்த கேமராவில் இருக்குது, இந்த ஃபர்மரில். தென் ஃபர்மர் அப்டேட்னு வந்துடவே ஆட்டோ ஃபோக்கஸ் இல்லாமையா இருக்கும். இந்த கேமராவில் அர்பன் ஷூட் மோட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்திருக்காங்க. அர்பன் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அர்பன் ஸ்போர்ட்ஸ்னால் அப்படின்னா வேகமாக நடக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸ்னு சொல்லலாம். அதாவது எப்படின்னா ஒரு ஃப்ரீ சைக்கிளிங், ஃப்ரீ வாக்கு, இல்லாட்டி ஃப்ரீ ஜம்ப் அந்த மாதிரி சொல்லலாம். BMX சைக்கிள்லாம் இருக்குது, வேகமாக தலைகளெல்லாம் ஆடுவாங்களா, ஸோ அந்த ஸ்கேட் போர்டு அந்த மாதிரியான அர்பன் ஸ்போர்ட்ஸ் இருக்குல்ல, அதுக்குன்னு ஸ்பெஷலாக வேகமாக ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் சிஸ்டத்தை இந்த கேமராக்கு இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு விஷயம். இது வந்து S1 II அண்ட் S1 II E ரிலீஸ் ஆகும்போது இந்த அர்பன் ஸ்போர்ட்ஸ் AF மோடு வந்துச்சு, அதை இப்போ S1R2க்கு இந்த ஃபர்ம்வேரில் கொடுத்துருக்காங்க. ஸோ இனிமேல் தலையில் கவுந்து நின்று எவனாச்சும் குச்சிட்டு இருந்தால் கூட ஈஸியாக ஃபோக்கஸ் பண்ண முடியும். அடுத்தது ஒரு அட்டகாசமான ஃபீச்சருங்க, இதுதான் சூப்பராக எல்லாருக்குமே யூஸ் ஆகக்கூடியது. இந்த கேமராவில் SSD யூஸ் பண்ணி நீங்கள் ஃபோட்டோ வீடியோ எடுக்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் CF எக்ஸ்பிரஸ் கார்ட்லேயும் இல்லை SD கார்ட்லேயும் ஆல்ரெடி நீங்கள் ஷூட் பண்ணிட்டீங்க, அந்த ஃபோட்டோஸை SSDக்கு நீங்கள் காப்பி பண்ணும்போது என்ன பண்ணுவோம், கார்டை எடுத்து லேப்டாப்லேயோ இல்லை எதுலையோ ஒரு கார்டு ரீடரில் போட்டோ ஒரு சிஸ்டத்தை PCலேயோ வச்சு மேக்லேயோ வச்சு நம்ம காப்பி பண்ணி SSDக்கு அனுப்புவோம். இப்போ அந்த வேலையெல்லாம் தேவையே இல்லை. டேரெக்டாக உங்கள் SSDயை உங்கள் கேமராவில் கனெக்ட் பண்ணிக்கிட்டு இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஃபீச்சர் வச்சு உங்கள் கேமராவில் இருக்கக்கூடிய ஃபைல்ஸை, இமேஜஸை ஃப்ரம் கார்டு டு SSD டேரெக்டாக உங்கள் கேமராலே காப்பி பண்ண முடியும். AF ஆட்டோ ஃபோக்கஸ்க்குள்ளே அந்த பாக்ஸ் இருக்குல்ல, ஆட்டோ ஃபோக்கஸ் பண்ணும்போது பாக்ஸ் வந்து அந்த க்ரீன் அண்ட் எல்லோவில் மாறும். இது சில பேருக்கு பிடிக்கிறது கிடையாது. ஏன்னா எனக்கு வந்து பேக்ரவுண்ட் ஃபுல்லாக எல்லோவில் இருக்குது, க்ரீனில் இருக்குது, எனக்கு அந்த க்ரீன் அண்ட் எல்லோ மாறுறதே எனக்கு தெரியலப்பா அப்படின்னா இப்போ எந்த கலரில் வேணாலும் வச்சுக்கலாம், ரெட்டில் வச்சுங்க, ப்ளூவில் வச்சுங்க, எதில் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ ஆட்டோ ஃபோக்கஸ் பாக்ஸை கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம். தென் ஃப்ரேம் மார்க்கர்ஸ், ஃப்ரேம் மார்க்கர்ஸ் முன்னாடி வந்து 10 தான் வைக்க முடியும். அதாவது 10 செலக்ட் பண்ணிக்க முடியும். ஒரே நேரத்தில் 3 ஃப்ரேம் மார்க்கர்ஸ் உங்கள் ஸ்க்ரீனில் வச்சுக்கலாம். இப்போ முன்னாடி 10 இருந்ததுலேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இருந்தீங்களே ஆஸ்பெக்ட் ரேஷியோ, இப்போ 17 ஆஸ்பெக்ட் ரேஷியோவை அந்த லிஸ்ட்டில் வச்சுருக்காங்க. தென் USB வீடியோ கிளாஸ் அண்ட் USB ஆடியோ கிளாஸ். ஸோ டேரெக்டாக USB வச்சு உங்கள் லேப்டாப்லேயோ உங்கள் OBS சாஃப்ட்வேர்லையோ இல்லை ஏதோ ஒரு இதில் கனெக்ட் பண்ணி வெப்கேம் மாதிரி டேரெக்டாக லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். இனிமேல் இந்த லைவுக்காக வந்து தனியாக சாஃப்ட்வேர் எடுத்து அதை திரும்பி ஃபீடு கொடுத்து இல்லை HDMI இதெல்லாம் கொடுத்து பண்ணவே தேவையில்ல. டேரெக்டாக USB போட்டு உங்கள் லேப்டாப்பில் இருக்கிற OBSல நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா ஒரு வெப்கேமை எப்படி நீங்கள் கனெக்ட் பண்ணி டேரெக்டாக லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறீங்களோ அது மாதிரி இந்த கேமராவை நீங்கள் லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண முடியும். டேரெக்டாக வீடியோவை எடுக்க முடியும், வீடியோ ப்ளஸ் ஆடியோ. ஸோ ஒரு DMW XLR மாட்யூல் யூஸ் பண்ணுறீங்க, அது மூலமாக ஒரு XLR இன்புட் வருது, அதை எடுத்து கேமரா மூலமாக இந்த ஆடியோ எடுத்து யூஸ் பண்ணிங்கன்னா இன்னுமே செம்ம கிளாரிட்டியாக இருக்கும். டேரெக்டாக ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங், ஒரு ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ் இல்லை ஒரு பாட்காஸ்ட் எதை வேணாலும் எடுக்கலாம். தென் ஒரு சூப்பரான ஒரு விஷயம், கோடாக்ஸ் ஃப்ளாஷஸ்க்கு இனிமேல் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது இதுக்கு மேலே வந்து இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து கோடாக்ஸோட ஃப்ளாஷ் யூனிட்ஸை நம்ம யூஸ் பண்ணும்போது எதாக இருந்தாலும் இருக்கட்டும், ட்ரிகர் அது மாதிரி ஃப்ளாஷ் யூனிட்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, கொஞ்சம் லேகாகவும் கொஞ்சம் ஃப்ளாஷோட TTL அந்த எக்ஸ்போஷர் கால்குலேஷன் கொஞ்சம் மிஸ்ஃபயர் ஆகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருந்துட்டு இருந்துச்சு. அதை வந்து நிவர்த்தி பண்ணி கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி சப்போர்ட்டை இதில் நாங்கள் கொடுத்துருக்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து லூமிக்ஸ்க்கு வந்து டைரெக்டாக பேனசோனிக்கோட ப்ரோட்டோக்கால் யூஸ் பண்ணல, அவங்க வந்து ஒலிம்பஸ் கம்பெனியோட ஆட் பண்ணி OM டிஜிட்டல்னு இருக்கக்கூடிய இப்போ இருக்கக்கூடிய அந்த ஒலிம்பஸோட ஆட் பண்ணி தான் அந்த ஹாட் ஷூ மேலே இருக்கிற அதை யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஃப்ளாஷ்குள்ளே ஹாட் ஷூ. ஸோ அதில் வந்து இன்னுமே மெருகேற்றி இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களையும் நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறத லைவாக பார்த்தா தான் தெரியும். பட் இப்போதைக்கு அந்த பிரச்சனை இல்லை, நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவே ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இவ்வளோ விஷயத்தை கொடுத்துருக்கக்கூடிய இந்த மேஜர் அப்டேட் வந்து கண்டிப்பாக ஒரு அருமையான மேஜர் அப்டேட் தான் சொல்லுவேன். அது லூமிக்ஸ்க்காக நான் சொல்லலை, ஏன்னா நானும் ஒரு லூமிக்ஸ் யூஸர் தான், எனக்கே ஷாக்காக இருக்குது இவ்வளோ விஷயங்கள். ஏன்னா நான் S1 II கேமரா வச்சுருக்கேன், இந்த விஷயம்லாம் நம்ம S1 IIக்கு இல்லையே அப்படிங்கிற ஒரு வருத்தமும் இருக்குது. எனக்கே இப்படி இருக்குன்னா அதர் பிராண்ட் யூசர்ஸ்க்கு இன்னுமே வருத்தமாக இருக்கும். ஏன்னா ஏகப்பட்ட விஷயங்கள் HDMI அவுட் புட் இருக்குது, இந்த மாதிரி ஃப்ரேம் மார்க்கர்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், அர்பன் ஸ்போர்ட்ஸ் மூடுக்குன்னு தனியாக ஒரு ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்குது, இன்னும் நிறையா விஷயங்கள். அதே HDMI அவுட்புட் ரா அவுட்புட் கொடுக்கும்போது ப்ராக்சிலி நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற விஷயம். தென் உங்களோட UVC UAC கிளாஸ் சப்போர்ட் இருக்குது, USB வழியாக டைரெக்டாக எடுத்துக்கலாம் அப்படிங்கிற விஷயங்கள். இந்த மாதிரி நிறையா ARRI Log C3 இதெல்லாம் சொல்லலாம். இந்த மாதிரியெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் மெருகத்தன்மை, அதாவது எப்படி நான் சொல்கிறேன்னா ஒரு மாதத்துக்குள்ளேயே வந்து இவ்வளோ ஒரு மேஜரான ஃபர்ம்வேர் அப்டேட் கொடுக்குற அப்படிங்கிற ஒரு விஷயம். 8.1K 7.2Kலே வித்தவுட் க்ராப் வந்து ஃபுல் ஃப்ரேமில் நாங்கள் வீடியோ கொடுக்குறோம் அப்படிங்கிற சொல்கிற விஷயம். அப் டு 4K சினிமா 4Kல 120 frames per second வரைக்கும் எந்தவித க்ராப்பும் இல்லாமல் எங்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிற விஷயங்கள்லாம் இன்னுமே அருமையாக இருக்குது. இந்த கேமராவில் இருக்கக்கூடிய இந்த ஃபர்ம்வேர் அப்டேட்டில் இருக்கக்கூடிய சிறப்பான ஒரு சில விஷயங்கள் அப்படியே S1 II அண்ட் S1 II E கேமராஸ்க்கு வந்திருக்கு. ஸோ அதை இன்னொரு தனியான ஒரு செப்பரேட் அந்த கேமராஸ் ரிவ்யூ பண்ணும்போது அதை பேசலாம். ஸோ இந்த ஃபர்ம்வேர் அப்டேட் பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்கு, இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஏன் கேமராவில் இல்லை, ஏன் பிராண்டில் இல்லை அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஃபியூச்சர் பிடிச்சிருக்கு, எந்த ஃபியூச்சர் இன்னும் வேணும், ஏன் கேமராவில் வேணும் இல்லை லூமிக்ஸில் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கனாலும் அதையும் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த லைக் பட்டனை தட்டி விடுங்க. ஏன்னா யூடியூப் அல்காரிதத்துக்கு பிடிச்சிச்சுன்னா இந்த வீடியோவை நிறைய பேருக்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ சப்போர்ட் பண்ண நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவில் உங்களுக்கு சந்திக்கிறேன். இது MirrorME Studio, we create a bond with you. Bye bye.